ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க ஒரு இயற்கை முறையை தான் பார்க்க போகிறோம் ஹீமோக்ளோபின் என்பது சிவப்பு ரத்த அணுக்களில் உள்ள இரும்பு சத்து நிறைந்த புரதம் நம்ம உடலில் முழுமையாக ஆக்சிஜனை கொண்டு செல்லும் பொறுப்பு இந்த புரதத்துக்கு இருக்குது அதனால் ஆரோக்கியமாக வாழ்ந்திட ஹீமோக்ளோபின் அளவு ரொம்பவே அவசியம் ஆண்களுக்கு பதினாலிருந்து பதினெட்டு மில்லிகிராம் அளவிலும் பெண்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு மில்லிகிராம் அளவிலும் இந்த ஹீமோகுளோபின் அளவு இருக்கணும் இந்த ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சால் இரத்த சோகை ஏற்படும் அதோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு கொஞ்ச நேரம் நடந்தால் கூட மூச்சு வாங்கும் மயக்கம் அடிக்கடி தலை சுத்தல் தோல் சுருக்கம் பாதை எரிச்சல் பாத ஏற்படும் இன்னும் பார்த்தீங்கன்னா பல நோய்களால் கூட சிவப்பு ரத்த அணுக்கள் குறையும் அது என்னென்ன நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் செரிமான கோளாறுகள் புற்றுநோய் சிறுநீரக பிரச்சினை வாத நோய்களால் கூட சிவப்பு ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறையும் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் சிவப்பு ரத்த அணுக்கள் குறைஞ்சதுன்னா அடி வயிறு வலி முதுகு வலி கைவலி கால்வலி ஏற்படும் ஸோ பெண்கள் இப்போ நான் சொல்ல இந்த இயற்கை உணவை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது உடல் சோர்வு ஏற்படாது இதுக்கு நம்ம முருங்கைக்கீரையை கீரையை தான் பயன்படுத்த போகிறோம் இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதோட சத்துக்களை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா விட்டமின் உணவு இது இரத்த சோகை பிரச்சனைக்கு முருங்கைக்கீரையை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை அதோட இலைகளை மட்டும் பிச்சு எடுத்துப்போம் சின்ன சின்ன காம்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி வெறும் இலையை மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி இலையை மட்டும் கிள்ளி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா அதில் நம்ம கிள்ளி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க முருங்கைக்கீரையை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டுருக்கும் போது நம்ம மிளகு சீரகத்தை தூள் பண்ணிக்கலாம் தூள் பண்ண மிளகு சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறு முறுனு முருங்கைக்கீரை வந்துடும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் சூடான சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்ருங்க காலையில் மத்தியானம் எப்போ வேணும்னாலும் சாப்பிட்லாம் இல்லை இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் அப்படியே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும் நீங்கள் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு வாரத்திலேயே ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத உணவு இது அதனால் தாராளமா நம்ம எவ்வளோ நாள் வேணும்னாலும் தொடர்ச்சியாக சாப்பிடலாம் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் எலும்புகள் நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான உணவு இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் கொண்டு வரும் இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் ரொம்ப ரொம்ப சத்தான உணவு இது யார் வேணும்னாலும் சாப்பிடலாம் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக பதினஞ்சு நாள் இதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு வந்தால் போதும் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் ஆண்மை குறைவு மூட்டு வலி எலும்பு தேய்மானம் உடல் சோர்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் சகல நோய்களுக்கும் அருமையான உணவு இது ஸோ இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்